அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று கனமொழி பாட தலைப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் பத்தாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் பத்து இதில் ஒரு மூன்று கணக்குகள் கொடுத்துருக்காங்க முதல் கணக்கு என் ஆஃப் ஏ சமம் நாலு ஏனில் என் ஆஃப் பி ஆஃப் ஏவை காண்க முதல்ல என் ஆஃப் ஏன்னா என்னன்னு தெரியணும் ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதைத்தான் நம்ம என் ஆஃப் ஏன்னு எழுதுவோம் இப்போ ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை நான்கு அப்படின்னா என் ஆஃப் பிஆஃப்ஏவை கண்டுபிடிக்கணும் இப்போ பிஆப்ஏ அப்படிங்கும்போது ஏ என்ற கணத்தின் அடுக்கு கணம் ஒரு கணத்தின் அடுக்கு கணத்தை எப்படி எழுதுவோம் அந்த கணத்தின் அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் தான் அடுக்கு கணம் இப்போ அனைத்து உட்கணங்களின் எண்ணிக்கை தான் என் ஆஃப் பி இப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் கணக்குக்கான ஆன்சர் பார்த்தறலாம் ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை தெரிஞ்சால் போதும் அந்த கணத்தின் மொத்த உட்கணங்களின் எண்ணிக்கையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு கணத்தின் மொத்த உட்கணங்களையும் உள்ளடக்கியது தான் அடுக்கு கணம் முத கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது டூ பவர் ஏ இப்போ இரண்டின் அடுக்கு என்ஆஃப்ஏவிலோ நாலு இப்போ இரண்டின் அடுக்கு நான்கு அதுதான் ஆஃப் பிஆப்ஏவுக்கு சமமாக இருக்கும் இப்போ இரண்டின் அடுக்கு நான்கு என்பதை இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு அப்படின்னு எடுத்து எழுத முடியும் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஆகவே என் ஆஃப் என்ஆஃபிஆஃப்ஏ சமம் பதினாறு கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதணும்னா நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஏ என்ற கணத்தின் உறுப்புகளின் எண்ணிக்கை கணக்கில் கொடுத்துருக்காங்க என் ஆஃப் ஏசமம் நாலு ஏ என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கை அதாவது என்ஆஃப் சமம் டூ பவர் ஃபோர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஒரு கணத்தின் அனைத்து உட்கணங்களையும் உள்ளடக்கியது தான் அடுக்கு கணம் அடுக்கு கணத்தை தான் நம்ம பிஆஃப்ஏன்னு சொல்லுவோம் அடுத்தது இரண்டாவது கணக்கு என் ஆஃப் ஏ சமம் ஜீரோ இப்போ கணம் ஏவின் உறுப்புகளின் எண்ணிக்கை தான் என் ஆஃப் ஏ உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஆஃப்ஏ கொடுத்துட்டாங்க ஜீரோ அப்படின்னா கணம் ஏ அப்படிங்கிறது ஒரு வெற்று கணம் இந்த வெற்று கணத்தில் அமையக்கூடிய உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் பிஆஃப்ஏ என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது டூ பவர் என் என்ஆஃப்ஏ அப்படின்னு எழுதலாம் இப்போ இரண்டின் அடுக்கு என் என்ஆஃப்ஏ எவ்வளோ ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அடுத்தது மூன்றாவது கணக்கு ஏ என்ற கணத்தின் அனைத்து உட்கணங்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பத்தி ஆறுனா ஏ என்ற கணத்தின் உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் பிஆஃப்ஏ சமம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நம்ம என் என்ஆஃப்ஏ கண்டுபிடிக்கணும் அதாவது கணம் ஏயின் உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் உறுப்புகளின் எண்ணிக்கையை என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு இந்த கணக்கில் என் ஆஃப் பி ஆஃப் ஏ இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க என் ஆஃப் பி ஆஃப் ஏ அதை எப்படி எழுதலாம் டூ பவர் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம் டூ பவர் என் என்ஆஃபியை ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் இரண்டின் அடுக்காக எடுத்து எழுதணும் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் தொடர்ந்து இரண்டால் வகுத்துக்கிட்டே போகலாம் இங்கே போட்டுக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதை இரண்டால் வகுத்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு இரண்டாவது வகுத்திங்கன்னா அறுபத்தி நாலு மீண்டும் இரண்டால் வகுத்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இரண்டால் வகுத்திங்கன்னா பதினாறு இரண்டால் வகுத்திங்கன்னா எட்டு இரண்டால் வகுத்திங்கன்னா நாலு மீண்டும் இரண்டாவது வகுத்திங்கன்னா ரெண்டு மொத்தமாக எத்தனை இரண்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு எட்டு முறை பெருக்குன்னா நமக்கு இரண்டு என்ற எண்ணெய் எட்டு முறை பெருக்குன்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் இப்போ இதை எப்படி எழுதலாம்னா ரெண்டு பவர் எட்டு அப்படின்னு எழுத முடியும் இப்போ டூ பவர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ பவர் எயிட் அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளும் சமமாகத்தான் இருக்கும் இப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எட்டு இப்போ ஏ என்ற கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எட்டு ஆகும் அவ்வளோதான் சார் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் கொடுக்கப்பட்ட பத்து கணக்குகளின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்த எடுத்துக்காட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது கன செயல்பாடுகள் தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டு பத்தாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே ரைகார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே கிரகண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ